தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. நான் உங்கள் செல்வா. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் அழகர் கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள், கூடவே வர பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் அழகர் கோவில் மற்றும் ஆண்டாள் அழகரின் திருவீதி உலா. இந்த கோவில் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான வைணவ கோவில். 12 ஆழ்வார்களுள் 2 பேர் ஒரே இடத்தில் வாழ்ந்த பெருமைக்கு சொந்தமான ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர். பெரியாழ்வார் மற்றும் ஆண்டாள் அவதரித்த திருத்தலம் வராக சேஸ்திரம் என்று அழைக்கப்பட்டது. இந்த ஊர் ஒரு காலகட்டத்தில் அடர்ந்த வனப்பகுதியாக இருந்தது. இக்கோவில் இரு பகுதிகளாக அமைந்துள்ளது. முதல் பகுதி வடபத்ரசயனர் கோவில். இவருக்கு தான் தன் மாலையை சூடி கொடுத்தார் என்று குரு பரம்பரை நூல்கள் கூறுகின்றது. இந்த கோவிலின் நுழைவாயில் உள்ள ராஜகோபுரம் 196 அடி மற்றும் 11 நிலைகள் 11 கலசங்களுடன் உள்ளது. இந்த கோபுரம்தான் தமிழக அரசு முத்திரையில் இடம்பெற்றுள்ளது. கிபி 765 முதல் 815 ஆண்டு இடைவெளியில் ஸ்ரீ வல்லவதேவ பாண்டிய மன்னன் கட்டியதாக கூறப்படுகிறது. பி 15 நூற்றாண்டில் மாவெளி வானதிராயர் என்பவர் இந்த கோவிலை புதுப்பித்துள்ளார். கோவிலின் இரண்டாம் பகுதி ஆண்டாள் சந்நிதி. இது 17 நூற்றாண்டில் இராமாயண ஓவியங்கள் காட்சியளிக்கப்படுகின்றன. இங்கு உள்ள கல்வெட்டுகளில் சூடி கொடுத்த நாச்சியார் கோவில் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. பெரியாழ்வார் அவதரித்த இந்த கோவிலில் அவருக்கும் ஒரு சன்னதி உள்ளது. இந்த கோவிலில் மட்டும்தான் பெருமாள் பக்கத்தில் கருடாழ்வார் நின்று காட்சி அளிக்கின்றார். திருப்பதி வெங்கடேச பெருமாளுக்கு புரட்டாசி மாதம் 3 சனிக்கிழமை அன்று இங்குள்ள ஆண்டாள் சூடிய மாலையை கொண்டு சென்று வெங்கடேச பெருமாளுக்கு அணிவிக்கின்றன. ஆண்டாள் திருக்கல்யாணத்திற்கு திருப்பதி வெங்கடேச பெருமாள் கோவிலிலிருந்து பட்டுப்புடவை கொண்டு வரப்பட்டு ஆண்டாளுக்கு அணிவிக்கின்றன. மதுரை சித்திரை திருவிழா அழகர் சேவையின் போது ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை தான் கள்ளழகர் அணிகிறார். ஆண்டாள் இந்த தலத்தை கோகுலமாக எண்ணி வாழ்ந்ததால் பெருமாள் பசுக்கள் நிறைந்த பகுதியாக மாற்றினார் என்று வரலாறு கூறுகிறது. அதனால்தான் இங்கு பாலும் பால்கோவாவும் தனி சுவையாக இருப்பதாக கூறுகின்றன. இந்த கோவிலின் திருத்தேர் 75 அடி உயரம் கொண்டதாக திகழ்கின்றன. இதுவரை ஆண்டாள் அழகர் கோவிலுடைய வரலாறு பற்றி நம்ம பார்த்தோம். இப்போ ஆண்டாள் அழகர் திருவீதி உலாவை பார்ப்போம். நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். இதில் ஏதாவது குறைகள் இருந்தால் எங்களுக்கு கமெண்டில் தெரியப்படுத்துங்க. மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில். நன்றி. மறக்காமல் ஆண்டாள் அழகரோட திருவீதி உலாவை முழுசாக பாருங்கள். ஆண்டாள் அழகரின் அருளை பெறுங்கள். சிம்போனியின் இந்த பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உடனே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஸ்கிரீனில் தெரியும் சிகப்பு பட்டனை அழுத்தி பக்கத்தில் உள்ள மணி பட்டனை அழுத்துங்கள். எங்கள் புதிய வெளியீடுகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும்.